ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்களாமும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பி டே டு ஆல். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு பெங்காலி ஸ்வீட் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம ரவையை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ரவையை வச்சு ஈஸியான ரசகுல்லா செய்வது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். வாங்க. எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பால், ரவை, சர்க்கரை, நெய், வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய், தண்ணீர். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு திடீர்னு வரேன்னு சொன்னால் கூட நம்ம இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் நமக்கு. பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் பாலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த பாலை வந்து நல்லா காய்ச்சி கொதிக்க விடணும். நீங்கள் எந்த கப்பில் பால் அளந்து எடுத்து வச்சிங்களோ அதே கப்பில் ரவையும் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கப் பால் ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து அரை கப் ரவை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கிளறேன். இந்த பாலும் ரவையும் கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கிளறிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் நெய் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இந்த பால், ரவை, நெய் மூணும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடணும். நம்ம சேனல் நேம் வந்து எம்மி கிறிஸ்ப். உங்களுக்கு இதில் போடுற ரெசிபிலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையில் கால் கப்பு சர்க்கரையை மட்டும் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும். நம்ம சர்க்கரை போட்டு கிளறும்போது அந்த மிக்சிங் வந்து கொஞ்சம் லைட்டாக இலக்கம் கொடுக்கும். அப்போயும் உங்களுக்கு ரவை கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கால் கப் அளவுக்கு இப்போ பால் வந்து ஆட் பண்ணி கிளறிட்டுருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பால்லாம் நல்லா ட்ரை ஆகி ரவை கெட்டியாகும்போது கேஸ் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறமும் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த மிக்சிங் வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடணும் இந்த மிக்சிங்கை. அந்த பவுலில் இருக்க மிக்சிங் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ரொம்ப சாஃப்டாக வந்து அந்த மாவு வந்து பிசையணும். நம்ம ரொம்ப அழுத்தி பிசைஞ்சால் ரசகுல்லா ஹார்டாக இருக்கும். இந்த சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து நமக்கு அதில் என்ன ஷேப் தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ரசகுல்லா ஷேப் ரவுண்ட் ஷேப்லேயே தான் பண்ணியிருக்கேன். நம்ம ரசகுல்லா ஷேப்பில் அந்த மாவை உருட்டும் போது அப்போயுமே மாவை வந்து ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. ரொம்பவே சாஃப்டாக தான் உருட்டணும். அப்போ தான் ரசகுல்லா வந்து சாஃப்டாக வரும். நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருட்டும் போது எங்கேயுமே விரிசல் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து உருட்டணும். அந்த மாதிரி ஸ்மூத்தாக உருட்டினா தான் நம்ம சர்க்கரையில் போடும்போது ரசகுல்லா உடையாமல் இருக்கும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் சர்க்கரையை போடுங்க. இப்போ நம்ம ரசகுல்லாவை வேக வைக்க சுகர் சிரப் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு கப் சர்க்கரை போட்டிருக்கோம்ல, அதில் வந்து ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அந்த ரெண்டு கப் தண்ணி கொதிச்சு வரும்போது சர்க்கரை கரைஞ்சாலே நமக்கு போதும். இந்த ரெசிபி செய்ய சர்க்கரை பாகெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தண்ணீர் நல்லா கொதிச்சு சர்க்கரை கரைஞ்சாலே போதும். இப்போ அந்த தண்ணியில் வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ருக்கு. நம்ம வெறும் அரை கப் ரவையில் ஒரு 14 ரசகுல்லா உருண்டைகள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் ஏலக்காய் இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டுத்தில் ஒன்று ஆட் பண்ண போகிறோம்.
நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியில் சர்க்கரை கரைஞ்சி மட்டும்தான் இருக்குது, பாகுபதம்லாம் வரல. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசகுல்லா உருண்டைகளை ஒன்று ஒன்றா அந்த பேனில் போட போகிறோம். அப்படி அந்த பேனில் உருண்டைகளை போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போடணும். இந்த சுகர் சிரப்லேயே வந்து நம்ம இந்த உருண்டையை நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இந்த உருண்டைகளை வந்து வேக வச்சா போதுமானது. ஒரு 5 மினிட்ஸ் இந்த ரசகுல்லாவை வந்து இந்த சுகர் சிரப்பில் வேக வச்சு எடுக்கும்போது, நம்ம நார்மலாக வீட்டில் குலோப்ஜாம்லாம் செய்யும்போது சுகர் சிரப் எப்படி வரும், அதே மாதிரி ஸ்டேஜில் தான் இந்த சுகர் சிரப் இருக்கும். இந்த ரசகுல்லாவை நம்ம வந்து பாயில் பண்ணும்போது நம்ம போட்ட உருண்டையோடு அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஆகும். அதனால தான் நம்ம தனித்தனியாக அந்த பேனில் போட்டு பாயில் பண்ணி எடுக்கிறோம். நம்ம வந்து சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. நம்ம போட்ட ரசகுல்லாவை விட இப்போ பாருங்கள், அந்த ரசகுல்லா வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 1 மினிட் வெந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனில் இருக்க ரசகுல்லாவை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சுவையான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெடியான ரசகுல்லாவை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். உடனே சாப்பிடும்போது அந்த ரவை ரசகுல்லாவில் ஜீரா நல்லா இறங்கியிருக்காது. இந்த சுகர் சிரப்லேயே இந்த ரசகுல்லாவை ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சு நம்ம சாப்பிடும்போது இந்த ரசகுல்லா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மல் ரசகுல்லா சாப்பிட்ற டேஸ்டே தான் இது இருக்கும். இது நல்லா சுகர் சிரப்பில் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா யாருக்குமே இது ரவையில் செஞ்ச ரசகுல்லான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளே சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியுது ரவையில் செஞ்சதுன்னு, ஏன்னா அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக நம்ம நார்மல் ரசகுல்லா சாப்பிட்ற மாதிரியே தான் இது இருக்கும். இந்த ரசகுல்லாவை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இதை ஒரு 5-6 டேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரசகுல்லாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.